வாழ்க்கையில் எந்த ஒரு பாராட்டு கிடைச்சாலும் எங்கள் அப்பா அம்மாவை தான் சேரும், எனக்கு சேராது. இந்த படத்துக்கு கிடைக்கிற பாராட்டு ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் சேரும், எனக்கு சேராது சேராது. இந்த படத்துக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருந்தா இந்த எமோஷன் நீங்கள் கிரியேட் ஆகிருக்காது. அது வேலைக்காரனுங்கிற பேர்னால மட்டும் தான் இந்த எமோஷன். இங்கே என்ன பாராட்டினது எல்லாமே, ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்க, சார் நான் வேலைக்காரங்களை பற்றி பணம் எடுக்கிறேன், டீமு நல்லா செலவு பண்ணலாம் போல இருக்கே, மாசான விஷயமாச்சு, ஒரு நடிகர் வராரு வேலைக்காரங்களை பற்றி உடனே எல்லாமே. எனக்கு கிடைச்ச எல்லா மரியாதையுமே அது ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கும் கிடைச்ச மரியாதை தான். இந்த படத்தம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குமோ நீங்கள் நினைக்க காரணம் கூட அது வேலைக்காரர்களை பற்றிய படம்னால தான், ஒரே காரணம் தான், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. சாதாரணமாக அதாவது வியட்நாம் வீடில் வந்து சிவச்சா சொல்லுவார், ஏன்டா முருகான் பேர் அவங்க திட்டம் உள்ளேடான்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த படத்தை திட்ட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வேலைக்காரர்கள், ஒரு யூரின் போகக்கூடாதுன்னு சிவத்தில் கடவுள் படம் வரைஞ்சி வைப்பாங்க. ஏன்னா அது வேலைக்கா அதுவும் அந்த வேலைக்காரன் பேர் வச்சுப்பே நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா உங்களை பற்றின கதை இது, அங்கே நான் ஜெயிச்சிட்டேன். ஈஸியாக வந்து சோம்பேறியாக வாழ்ந்துடலாம், திருடி வாழ்ந்துடலாம், பொய் சொல்லி வாழ்ந்துடலாம், பிச்சை எடுத்து வாழ்ந்துடலாம், ஆனால் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் இந்த படம் சமர்ப்பணம். எனக்கு சொந்த பந்தம் வேண்டாம், தாய் தந்தையுடைய சப்போர்ட் வேண்டாம், எதுவுமே இல்லை, சரி ஓகே இல்லை, சொந்தக்காரங்க ரெக்கமெண்டேஷன் பணம் சொத்து எதுவுமே வேணாம், இல்லாட்டி நான் பொழப்பேன், ஏன்னா உழைப்பு இருக்கு எனக்கு, அதை வச்சு நான் பொழப்பேன்னு நம்பியிருக்கிற ஒவ்வொரு ஜனத்து நடுவில் அந்த உழைப்பு கூட என்னை காப்பாற்றலாம், நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் வேலைக்காரன். என் உழைப்புக்கு தகுந்த கூலி வந்தே ஆகணும், அது வரா வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு வேலைக்காரன். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வந்து பதில்கள் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த எல்லா மரியாதையுமே முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தீமு எடுத்துக்கிட்டோம், நிறைய உழைப்பு இருக்குன்னு தெரியும், எல்லாம் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெரியணும். எல்லார்கிட்டையும் நான் கதை சொல்லி வேலை வாங்கினேன், கதை சொல்லி வேலை வாங்கி ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணேன், உங்கள் ஒரு உழைப்பால் எங்கள் எல்லார் உழைப்புக்கும் மரியாதை ஈஸியாக கிடைக்கும், அதனால் கொஞ்சம் உங்ககிட்ட நான் பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறேன்னு நான் ரிக்வஸ்ட் பண்ண ஒரே ஆள் அனிருத். அது தெரிய நினைக்கிறேன், எங்கள் எல்லாருடைய உழைப்பும் பின்னாடி தான் தெரிய போகுது, இந்த க்ரௌட் புல்லராக வரப்போகிறது உங்கள் மியூசிக் மட்டும்தான், அந்த உழைப்புக்கு மரியாதை பண்ண போகிறது உங்கள் மியூசிக் மட்டும்தான். முதல் ஷோ இன்னைக்கு தெரியுது 50% எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் வருவாங்க, வெறும் கருத்தவெல்லாம் கழித ஒரு பாட்டுக்காக, அது நல்லா தெரியும். எங்கள் அத்தனை பேர் உடையப்புக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுத்தது, தேங்க்யூ அனி, யூ ப்ரூவ் பெட்டர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அண்ட் ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாங். ஒவ்வொரு சாங்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்யூ அனி. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, அது இன்னும் உங்கள் மனசில் ஏறிச்சான்னு தெரியல, அது ஏற ஏற ஒரு மந்திரம், அது அந்த பாட்டு ஒரு மந்திரம், அந்த பாட்டு தான் படத்தோட சோல், அந்த பாட்டு தான் படத்தை வந்து ஒரு ஒரு எல்லா வெளியே சொன்ன மாதிரி ஒரு உலகத்துக்கே சேர்க்க போகிற ஒரு பாட்டு அது. தேங்க்யூ அனி, தேங்க்யூ, தேங்க்யூ அகேன் அண்ட் அகேன். அஸ் யூ டோல் அந்த லிரிசிஸ்ட் ஒவ்வொருத்தருக்குமே, அந்த பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு லிரிசிஸ்ட், விவேகா சார் என்னுடைய ஃப்ரெண்டு பிரதர் மாதிரி, என்னுடைய சம்திங் சம்திங் படத்துலேருந்து என் கூட இருக்காரு, தேங்க்ஸ். என்னுடைய எல்லா படிகள்லையும் என் கூட இருக்கு, தேங்க்ஸ். புதுசாக கார்கி பர்சனலாக அவருடைய லைஃப் பற்றின விஷன் பற்றி நான் அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், நாம தான் ஃப்யூச்சர்னு பேசியிருக்கேன், எனக்கு அவரோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. விவேக் புது என்ட்ரி, நான் அவரோட அடியே அழகே அழகே அடி அந்த பாட்டுடைய ஃபேன் நான், அங்கே மெடலே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய டீம், தேங்க்ஸ் ஃபார் த மியூசிக்கல் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒவ்வொரு மியூசிக் பின்னாடி இருக்க கீபோர்ட் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹேவிங் செட் தட், தனி ஒருவன் எனக்கு இந்த யார் பார்த்துட்டு கேட்டு எல்லாருக்குமே என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க, நான் உங்களில் ஒருத்தன், உங்கள் கதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், தனி ஒருவன் நீங்கள் கேட்க நினைச்ச கேள்வியில் கேட்டிருக்கேன், இன்னும் நீங்கள் கொடுத்த தைரியத்தோட இன்னும் பலமாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியில் கேட்டிருக்கோம், அழுத்தமாக வேலைக்காரன்ல. அதனால் இந்த படம் வந்து ஒரு ஷேரிங், ஒரு அழகான ஒரு கம்யூனிகேஷன், பப்ளிக் உள்ளுக்கு இருக்கிற எமோஷனை ரொம்ப பேஸான ஒரு விஷயத்த அழகாக டச் பண்ணியிருக்கோம். தனி ஒருவன் என்னை வந்து அதாவது லைஃப் நான் அனுபவிச்சேன்னு சொல்கிற அளவுக்கு பப்ளிக் பாராட்டு, அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அதெல்லாம் தாண்டி நான் போகிற இடத்துல எல்லாம் எனக்கு பிளெஸிங் மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தங்க வருவாங்க கார்ல ஏறி ஃபேமிலிக்கு வந்திருப்பாங்க, சார் ஒரே செகண்ட் சார், சார் 4 வருஷம் எடுத்துக்கோங்க, 5 வருஷம் எடுத்துக்கோங்க, ஆனால் தனியொரு மாதிரி படம் பண்ணுங்க சார், இல்லைனா படமே பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒவ்வொருத்தருமே இந்த பப்ளிக்கில் இருந்த ஒவ்வொருத்தருமே தான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் நல்ல படம் பண்ணுங்கிற ஒரு தெம்பையும்
இன்னும் அதாவது தனியுடன் பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க, இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா புரியுமா புரியுமான்னு. மக்கள்லாம் வேற லெவல்னு மனசுல திடமா நம்பி பண்ண. ஆனால் அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டும் நடக்குது, வெள்ளத்துல வந்து வந்து இறங்கி வேலை செய்யறாங்க. மக்களுடைய ஈடுபாடும் அறிவும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்காத எந்த ஒரு இயக்குனராக எடுத்துருப்பானா, வெள்ளத்துல வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி, ஊரே வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி, ஜல்லிக்கட்டுக்காக ஊரே வந்து தேங்கின மாதிரி யாராவது யோசிக்க முடியுமா? ஏனால் மனுஷ மக்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மக்கள் சக்தி சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த நம்பிக்கை நான் தனி ஒருவன் செய்ததுக்கு அப்புறமா அதுல தனி ஒருத்தன் நம்பி நான் பண்ணேன், தனி ஒருத்தன் எதுவும் சாதிக்க முடியும். அது ஏன்னா அந்த யூத் ஜென்ரேஷன்ல நடந்துட்டு இருக்க அந்த கரண்ட், அந்த அந்த ஸ்பிரிட் இருந்துச்சு. நான் கண்டுபிடிச்சு நான் பார்த்தேன், அதை பார்த்து நம்பி பண்ணேன், ஒரு நம்பிக்கையின் பேர்ல பண்ணேன். அதுக்கப்புறமா நீ நம்புறது கொஞ்சம்டா, நாங்க யாருன்னு சொல்லி வெள்ளத்தின் போதும் சரி ஜல்லிக்கட்டின் போதும் சரி காமிச்சு அந்த ஸ்பிரிட்டை நான் இன்னும் தைரியமா கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். ஸோ நான் வந்து அந்த தனி ஒருவன் மக்கள் கொடுத்த ஒரு வெற்றியினால எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் வந்து இந்த 24 AM ப்ரொடக்ஷன். அதில் எந்த அளவுக்கும் எனக்கு இதை விட பெஸ்ட் கிஃப்ட் நான் எதிர்பார்க்க முடியாது. இதை விட பெஸ்ட் கிஃப்ட் நான் மொத்த உடைப்புக்கும் தனியுடைய மொத்த உடைப்புக்கும் எனக்கு கிடைச்ச அற்புதமான கிஃப்ட் 24 AM ஆர்டி ராஜா சார். இதை விட ஒரு இயக்குனர் சந்தோஷமாக படம் பண்ண முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை நான் சத்தியமாக நல்லா பயன்படுத்துவேன். வேலைக்காரன் டைட்டில் வச்சுட்டு அத்தனை பேருடைய அந்த ஒரு ஸ்பிரிட்டுக்கும் எமோஷனுக்கும் உங்கள் வாழ்க்கை முறைக்கும் நான் இந்த படத்தில் மரியாதையை சொல்லுவேன் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். எந்த துளி அளவு கூட நீங்கள் கொடுத்த வெற்றியை நான் கொஞ்சம் கூட வந்து அது வந்து உடைச்சதுக்கப்புறம் தெம்பா சொல்கிற தைரியம் இது. தெம்பா சொல்கிற வார்த்தை ஒரு எல்லளவும் என் டீம் வந்து என்னோட சேர்ந்து அவ்வளவு நியாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு படம் வந்து அமையும். ராம்ஜி சார் என்னுடைய 2வது படம் பண்ணிட்டு 3வது படமும் நான் புக் பண்ணிட்டேன் அவரை. அந்த மாதிரி என் கூடவே இருக்கிற ஒரு பிரதர் அவங்க முத்துராஜ் சார், பார்த்ததே தெரியும் எல்லாமே என்னுடைய கனவுக்கு இங்கே வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க முத்துராஜ் சார், தேங்க்யூ. தம்பிராமையா அண்ணன், சித்தப்பான்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்க எல்லாருக்குமே, இதுக்கு வேற மேடை உண்டு, எல்லாரும் பற்றியும் தனித்தனியாக பேசுவேன். எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பாக நிறைய பேச நினச்சேன், பட் எல்லாம் 24 AM டீம் ராஜா சார் பின்னாடி இருந்து நடத்துறது என்னெல்லாம் எதுவுமே எனக்கு எனக்கு எந்த கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாமே அட்வான்ஸாக பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு டீம் 24 AM பின்னாடி இது நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து தேங்க்யூ. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கோம், நின்று யோசிக்க முடியாமல் இருக்கும். அதனால் பல தவறுகள் நடக்குது, இருந்தாலும் நின்று யோசிக்க முடியாது. ஒருத்தன் நின்று யோசிக்கிறான் இந்த படத்தில், நம்ம எல்லாருக்காகவும் ஒருத்தன் யோசிக்கிறான். அதனால ஒரு விஷயம் மட்டும்தான், 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் முக்கியமா நினைச்சு வெறும் சிரிக்கணும், படம்னா காமெடி தான் படம்னா அதெல்லாம் கிடையாது. சினிமாவை விட ஒரு சிறந்த மீடியம் உலகத்திலேயே கிடையாது. நமக்காக பேசக்கூடிய மீடியம் யார் சொன்னா? சினிமாக்காரன் அரசியல் வரக்கூடாது, சினிமாக்காரன் வந்து சமூகத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு. சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு, அதிக தகுதி உண்டு. இன்னைக்கு மக்கள் சமூகத்துல உணர்வு அதிகமா இருக்கக்கூடியவன் 2 துறைக்கிட்ட அதிகமா போறான், ஒன்னு அரசியல் ஒன்னு சினிமா. உணர்வு அதிகமா இருக்கிற அத்தனை பேரும் இயக்குநர்களா மாறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உணர்வு பொட்டலமா, அவன் பேசாம யார் பேசுவா? இன்னைக்கு கருப்பழனியப்பன் சொல்றாரு, ஏ சினிமா எடுக்க செத்தால போறான், சினிமா எடுக்காதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தன் துறையை கூட 2வது பட்சமா வச்சு உணர்வானா இருக்காங்க கருப்பழனியப்பன். என் தக இயக்குனர் சந்தோஷமா இருக்கு, சினிமா தள்ளி வச்ச பரவாயில்ல, ஆனா நான் உணர்வானா நிக்கிறாங்க. தன் துறையை தள்ளி இருக்கக்கூடிய அவ்வளோ தைரியம் உங்களை யார் இருக்கா, எந்த துறையில் இருக்காங்க சொல்லுங்க. எங்கள் சினிமாவில் இருக்காங்க, நான் சினிமாக்காரன், பெருமையாக சொல்லக்கூடிய சினிமாக்காரன் நான். அந்த உணர்வு இருக்கிற ஒவ்வொரு சினிமாக்காரனுக்கும் சமூகத்துக்குள்ளே அவ்வளோ அக்கறை இருக்கு. அந்த அக்கறையை மிக மிக முழு மூச்சோடு ரொம்ப அழகாக நாங்கள் படியிருக்கோம். அதனால ஒரு சின்ன இது, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுன்னா யோசிக்காதீங்க. 22வது தேதி வரைக்கும் நாமெல்லாம் நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்களும் கேள்வி கேட்பீங்க. அது வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு அழுத்தமான ஒரு பதிவும் வேலைக்காரன் வருது, ரொம்ப திருப்தியாக இருக்கு. எல்லாமே சாத்தியம் இந்த ஹோல் டீமால. மீண்டும் மீண்டும் நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி. அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். வேலைக்காரன் படத்தோட என்டைய டீம் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாரும் சார்பாகவும் அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஏன்னா இது வந்து நான் இந்த படத்தில் ஒரு ரோல் நடிச்சிருக்கேன், அதனால 2 வார்த்தை பேசி போயிடுவேன்னு இல்லை. ஆல்மோஸ்ட் 1 இயர் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் எடுத்தோன்னு எல்லா லான்ச்லேயும் பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அது நடந்தது பிகாஸ் டைரக்டர் மோகன் ராஜா வந்து என்கிட்ட சொன்னார், சிவகார்த்திகேயனோட தான் நான் அடுத்த படம் பண்ண போகிறேன்.
நான் சைன் பண்ணுற மூணாவது ஆக்டர் நீங்கள் தான் அப்படின்னார். ஃபஸ்ட்டு ஃபயர் ஃபாசில் நைன் தரா சைன் பண்ணிட்டு மூணாவது ஆக்டர், எனக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம மூணாவது ஆக்டர் அளவுக்கு நம்ம நடிக்கிறோமான்னு. அதுக்கப்புறம் வந்து 39வது ஆக்டர், 47வது ஆக்டர்னு சொல்லிட்டு நடிகர் சங்கமில் யாரெல்லாம் மெம்பரோ அவங்க எல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற ஒரு சீனில் எப்போவுமே 15 பேர் இருக்கிற மாதிரி படம். சதீஷ் ரோபோசங்கர் அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு நிஜமாலே நாங்கள் நடிக்கிறது வருமா வர அதெல்லாம் தெரியாது, பட் ஒன் திங் வி என்ஜாய்ட் இஸ் த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் ஃபிலிம். நான் டைரக்டர் நான் சொன்னது தான் நீங்கள் பேசணும்னு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தது. ஒரு ஃப்ரீடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 பேஜில் வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு எல்லாருக்கிட்ட வேர்ஷன் கேட்டு ஒரு டீம் ஒர்க்காக இந்த படம் வந்தது. ஜெயம் ராஜா சார், மோகன் ராஜா அவர்களே, இந்த படம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் டப்பிங் பண்ணும்போது தெரிஞ்சது. ஆல் தி பெஸ்ட் யூ. அண்ட் சிவகார்த்திகேயன் பற்றி நான் வந்து ஆர்டி ராஜா சார் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நான் ஒரு கார்பரேட் ஃபங்க்ஷன் போயிருந்தேன், கெஸ்ட்டாக போயிருந்தேன், ஒரு 10,000 பேர் உட்காந்துருந்தாங்க, ஸ்டேஜில் ஒரு 100 குழந்தை இருந்தது. அந்த 100 குழந்தைகிட்டையும் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் ஏதோ கேட்குறாங்க. ஒவ்வொரு குழந்தை வந்து 4 ஹீரோ பேசுனா கை கொடுக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 65-70 குழந்தை மான் கராத்தே சிம்பிள் பண்ணிச்சு. அந்தளவுக்கு இன்றைக்கி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் மூலியமாக தான் வி பிகேம் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது முன்னாடி எங்களுக்கு தெரியும் நாங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம், அவ்வளோ பேசிக்கிறதில்ல, பட் ஆனால் வி டெவலப் த கிரேட் ரிலேஷன்ஷிப் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் ஒரு இன்னொரு பர்சன் நான் சொல்லணும், என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோடய தம்பி மாதிரி. அவங்க அம்மா வந்து இப்போ சொன்னாங்க, இன்றைக்கி எங்கிட்ட வந்து துபாயில் நீங்கள் எந்திரன் லான்ச் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நான் அனிருத் கிட்ட நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு கூப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் அனிருத் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைன்ட்டு. அந்தளவுக்கு பயங்கரமாக வேலை செய்கிற, அதே நேரத்தில் ஒரு வருஷத்தில் 15-16 படம்லாம் இல்லை, 2 படம் 3 படம் தான் அவருக்கு சைன் பண்ணுவார், ஆனால் அதில் 100% பேஸ் கொடுப்பார். அனிருத், யுவர் த பேக் போன் ஆஃப் திஸ் ஃபிலிம், ஆல் தி பெஸ்ட் யூ. அண்ட் இந்த படத்தில் நான் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த ஒரு வருஷமாக எங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண ஜெயம் மோகன் ராஜா அவர்களோட டீம், பயங்கர டெடிக்கேட்டட் டீம் அவங்க, அண்ட் ராம்ஜி சார் அண்ட் ஆல் தி அதர் பீப்புள் ஒர்க் ஃபார் திஸ் மூவி. அண்ட் ஃபைனலி ஆர்டி ராஜா சார், நேற்றுக்கு நான் அவரோட மீட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நிஜமாலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது சினிமாவில் அப்படின்னு நம்ம படிக்கிறோம், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்பா எவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கலாம். அது ஆர்டி ராஜா அவர்கள் வித் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் இஸ் ட்ரைங் டு கிரியேட் சம்திங் வெரி பிக். அடுத்த ஒரு 5 வருஷத்தில் உங்களோட 24 AM ஒரு YRF யஷ்ராஜ் ஃபிலிம் சவுத்தில் வரத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள், தமிழில் வரத்துக்கு வாழ்த்துக்கள். அந்த விஷயம் என்டையர் வேலைக்காரன் டீம், ஆல் சக்ஸஸ், தேங்க்யூ.